ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கஜேந்தன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சயின்ஸ் கிட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரவுண்ட் வாட்டர் திடீர்னு காணாமல் போனால் என்ன ஆகும் முதல்ல கிரவுண்ட் வாட்டர் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம மழை பெய்யும் போது தண்ணி அந்த சாயில் இருக்கணுங்க சாயில் தண்ணி அப்சார்ப் பண்ணி கீழே டீப்பான இடத்துக்கு செண்டாவது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வர்றது தான் கிரவுண்ட் வாட்டர் இப்போ சப்போஸ் இந்த கிரவுண்ட் வாட்டர் திடீர்னு காணாமல் போனால் என்ன ஆகும் முதல்ல நம்ம குடிக்கிற தண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தொரு பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிற தண்ணி என்னன்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் தான் இப்போ கிரவுண்ட் வாட்டர் காணாமல் போனால் என்ன ஆகும் நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காதுங்க இதனால் டீஹைட்ரேஷன் நமக்கு ஏற்படும் இதனால் நம்ம இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபார்மிங் ஃபார்மிங் முக்கியமானது என்ன மழை ஆனால் நம்ம ஊரில் மழையே பேர் இருந்துங்க இதனால் ஃபார்மிங்க்கு நம்ம கிரவுண்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ கிரவுண்ட் வாட்டரே இல்லைன்னா ஃபார்மிங்க்கு நம்ம எந்த தண்ணி யூஸ் பண்ண முடியும் அதனால் நிலம் காஞ்சி இருக்கிற செடி எல்லாம் அழிஞ்சு ட்ரீஸும் அழிஞ்சிருங்க ட்ரீஸ் மொத்தமாக அழிஞ்சி நிலமே காஞ்சி வானம் பார்த்த பூமியாகிடும் இதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது இப்போ பிளான்ஸை சார்ந்து இருக்க அனிமல்ஸ் அது ஹெர்பிவர்ஸ் அதாவது தாவரத்தை சாப்பிட்ற அனிமல்ஸ் தாவரமே இல்லை அது தண்ணியே இல்லை தாவரமே இல்லை அப்புறம் எதை சாப்பிட்றோம் அதுங்களும் இறக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ ஹெர்பியோர்ஸை சாப்பிட்ற கார்னிவர்ஸ் அதாவது உயிரை வேட்டையாடி சாப்பிட்ற கார்னிவர்ஸ் அனிமல் சாக ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னால் ஹெர்பியோர்ஸ் அனிமல் இல்லை இதனால் கிட்டத்தட்ட ஃபுட்ஷெயில் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகுங்க இப்போ நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டால் அது கண்டிப்பாக நம்ம சேகரிச்சாகணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே நம்ம மழைநீர் சேகரிப்பு தொட்டி இதை கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையும் வச்சுக்கணுங்க ஏன்னா இதனால் நம்ம மழைநீர் சேகரித்து நமக்கு தேவையான யூஸ்க்கு பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்ம தேவையில்லாமல் அந்த டேப் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவோங்க அது மட்டும் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் தாங்க இருக்கிற தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகுது இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு மரமாக வச்சுக்குவோம் இதனால் கண்டிப்பா நம்ம டவுன் வாட்டரை சேகரிக்க முடியும் தேங்க்யூ